சட்டம் பொங்க வீயதன் அரிய சாதகத்திலே கட்டம் வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே மாற்றம் பூஷந்தியின் பரிகாரங்கள் தந்திடுவே ஏற்றம் வணக்கம் நேர்களே. ஒரு 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 குடும்பத்தார் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னோடய மூணு பிள்ளைகள் அவங்க இஷ்டம் போல் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால் நானும் என் கணவரும் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்காளாய் மிக மன வருத்தத்தில் இருக்கோம். இது எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நான் வந்து ஆக்சுவலாக அடிக்கடி நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், காதல் திருமணத்துக்கு நம்ம எதிரி கிடையாது, அதுமாதிரி காதல் திருமணத்துக்கு நம்ம ஆதரவும் கிடையாது, ரெண்டும் கிடையாது. நடுநிலை நம்ம வந்து ஜோதிடம் தான் பார்க்குறோம், அதில் பலன்கள் சொல்கிறோம், பரிகாரங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், நல்ல வழிபாட்டு முறைகள் சொல்லிக் கொடுக்குறோம், அவ்வளோதான். இப்போ வந்து இதை சரியாக தப்பான்னு நம்ம ஆர்குமெண்ட்டுக்கு வரலாம். நம்ம ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து பெற்றவர்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை? ஏன்னா பெற்றவங்களுக்கு வந்து இந்த அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, அந்த மூணு பேர் நல்லாவே இருக்காங்களான்னு கேட்டால் நல்லா இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கும்போது இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலர்லாம் இருக்காங்க ஒன்றுமே இல்லாததுக்கு பயங்கரமாக கவலைப்படுவாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும், அலட்சியமாக விட்டுருவாங்க, அது வடக்கப்படுதா அப்படின்னு போயிடுவாங்க. நடக்கிறது நடக்கட்டும் போங்க அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது எந்த ஒரு விஷயம். இப்போ நாங்கள் தான் சொல்கிறோம், அதாவது புத்திர புத்திரி வகையில் எந்த வகையில் கவலைப்பட்டாலும் அப்போ உங்களுக்கு சந்தோஷம் குறையுதா? அப்போ புத்திர வகையில் சந்தோஷம் குறையிறது தான் புத்திர தோஷம்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து சிறு வயதில் குழந்தைகளுக்கு அடிபடுறது, ரொம்ப உடல் நலத்தில் பாதிக்கப்படுறது, காணாமல் போவது, குடும்பத்தை பிரிந்து போவது, இஷ்டம் போல் திருமணம் செய்து போவது, நிறைய வந்து விபத்துக்களை சந்திப்பது, அந்த குழந்தைகள் சிறு வயதில் இறந்து போவது, அத்தனையுமே புத்திர தோஷத்தை சார்ந்த விஷயம்தான். நம்ம நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கக்கூடியது குரு செவ்வாய் சேர்க்கை, குரு சந்திரன் சேர்க்கை, குரு வக்ரம், மகரத்திலே குரு, கடகத்திலே குரு, அஞ்சாம் இடத்துல குரு சந்திரன், அஞ்சாம் இடத்துல சந்திரன் செவ்வாய், சந்திரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்க்கை, இதெல்லாமே வந்து மறைமுகமாக கடுமையான புத்திர தோஷங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது எந்த நட்சத்திர சாரத்திற்கோ அதை பொறுத்து பலன்கள் வந்து மாறுபடும், கூடவோ குறைச்சோ இருக்கும். ஸோ இப்போ இவங்களுடைய கேள்வி என்ன, மூணு பிள்ளைகளை அவங்க இஷ்டம் போல் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் புத்திர தோஷம் தான். அப்போ ஒவ்வொரு பிள்ளையுடைய ஜாதகத்துலேயும் காதல் திருமணம்ங்கிறது இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சில நேரத்தில் பார்க்கும்போது காதல் திருமணத்தை இண்டிகேட் பண்ணாத, குறியிட்டு காட்டாத ஜாதகங்கள் கூட காதல் திருமணம் ஏற்படுது. நாங்கள் கண் கூட அதை பார்க்குறோம். ஆக்சுவலாக இது இல்லையே அப்போ ஏன் நடந்துச்சு தெரியாது. சிலர் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை, சுக்கரன் செவ்வாய் காலில், செவ்வாய் சுக்கரன் காலிலெலாம் இருக்கும்போது காதல் திருமணம் நடக்கும். சனி சுக்கரன் சேர்க்கை, சுக்கரன் சந்திரன் சேர்க்கையெல்லாம் வந்து மனதை மாற்றி காதல் வயப்பட வைத்து விடும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்து கூட சில நேரத்தில் காதல் திருமணம் நடக்காமையும் போகிறது உண்டு. எல்லாத்துலேயும் ஒரு 2%லேருந்து 5% வந்து மாற்றங்கள் இருக்கும், அதெல்லாம் இருக்க தான் செய்யும், முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும், அதில் வந்து எதுவும் எப்போவுமே இருக்காது. ஏன்னா ரெண்டு கடிகாரம் வந்து ஒரே டயத்தை காமிக்காது. மூணு பேர் ஒரு இடத்துல கடிகாரம் கட்டிட்டுக்கா, மூணு பேர் ஒரு நிமிஷம் வித்தியாசமாக தான் காமிக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அது போல் தான் வந்து உங்களுக்கு இதுவும் தான் ஆக்சுவலாக சொல்லப்படும். அதனால் இவங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி புத்திர சந்த தோஷம் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பசங்க சின்ன வயசுலேயே சில பசங்க வந்து சூசைட் பண்ணிக்கலாம், போகிறது, மருந்து குடிக்கிறது, இந்த மாதிரி நடக்கிறதுலாம் அப்பா அம்மாவோட தோஷத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும். சரி, இன்றைக்கி வந்து நேர்களுக்கு வந்து என்ன குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பணம் ஈர்க்கக்கூடிய விதிமுறைகள் இது ஒரு வழிமுறை. நீங்கள் பணத்தை வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, தப்பாக எடுத்துக்கக்கூடாது. பணம் செலவு பண்ணுங்கள், அப்படி செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவையும் சந்தோஷத்தோடு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு பேர் நண்பர்கள் சேர்ந்து டீ சாப்பிட போகிறீங்க, அப்போ பணம் நீங்கள் கொடுங்க கையில், நான் கொடுக்குறேன்னு சந்தோஷமாக கொடுங்க. அந்த டீ சாப்பிட்றதுக்கு அந்த பணத்தை வந்து சந்தோஷமாக கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் பணப்பெருக்கு மேலே. பூ வாங்குறீங்களா, சந்தோஷமாக வாங்குங்க. ஒரு ஆட்டோவுக்கு பணம் கொடுக்குறீங்களா, சந்தோஷமாக கொடுங்க. ஒரு டாக்ஸிக்கு பணம் கொடுக்குறா, சந்தோஷமாக கொடுங்க. ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறீங்களா, சந்தோஷமாக கொடுங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இல்லை உங்களை சிக்கனம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கங்க, அது வேறு விஷயம். ஆனால் செலவு செய்யக்கூடியதை சந்தோஷமாக செலவு செய்தால் பணம் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அதிகமான பணப்புழக்கம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.